மொத்தம் டோட்டலா எத்தனை ப்ரோ இருக்கும் ராஜ்? எத்தனை இருக்கு மொத்தம் டோட்டலா? இப்போ ஃபீடை தவிர வேற ஏதாச்சும் செலவு ஏதாச்சும் இருக்கா இதுக்கு? டேப்லெட் மெடிஷன் சேம் நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற டேப்லெட் தான் இருக்கணும். விட்டமின்ஸும் மினரல்ஸும் அது கட்டாயம் தேவை. குறைபாடு இருக்கும்போது மட்டும் தான் நோய்கள் சீக்கிரமாக அட்டாக் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி எதிர்ப்பு சக்தி நிறைந்த பொருளாகவும் நம்ம தண்ணியில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கலந்த டானிக்கை ஊற்றி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இருக்குங்களா? அது ஆன்டிபயோட்டிக் நார்மலாக ஓகே. அப்புறம் புறாக்கு மெடிசன்ஸ் போட்டு தனியாக இருக்கிறாங்க வெட்டினரியில், அதில் பார்த்தீங்கன்னா டானிக்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரியான பி காம்ப்ளெக்ஸு அப்புறம் மேரி குயின் இந்த மாதிரி நிறைய டானிக்ஸ் வகைகள் இருக்குது. அந்த டானிக் எல்லாம் நம்ம அப்பப்போ ஒரு லிட்டருக்கு வந்து 2 ml 5 ml அப்படி கலந்து தண்ணியில் வச்சுருவோம். சேம் போலிட்ரி ஃபார்ம் மாதிரி தான். போலிட்ரி ஃபார்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதே சமயம் அவங்க வந்து க்ரோத் அதிகமாக வெயிட் அதிகமாகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தேவையான டிசீஸ் அந்த மாதிரி வரும். அந்த பவுல்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற ஃபீடில் ஃபினிஷர்னு ஒரு ஃபீட், ஆமாம், அந்த ஃபினிஷரை வந்து ப்ராக் போடலாம். இந்த ப்ராக் போடலாம். ஆனால் அது வெயிட் அதிகமாக ஏறுமே ஃபினிஷர் கொடுத்தா. ஃபினிஷர் கொடுத்தா கூண்டு ரொம்ப ஸ்மெல் வரும். ஓ, அவருடைய மோஷன்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கு, தெரியும். அது வந்து இன்ஆர்கானிக்காக இருக்கும். ஓகே. இப்போ இது இதை தவிர வேறு ஏதாச்சும் கொடுக்குறியா அந்த நேச்சுரல் ஃபுட் மாதிரி? நேச்சுரல் ஃபுட்டுன்னா அதுவும் கொடுக்குறதில்ல. எத்தனை நாள் பிறந்த ஆச்சு? 15 days. ஜஸ்ட் 15 days? என்ன சாப்பிடும் ஆக்சுவலி? இது ராகி, கம்பு, சோளம், கோதுமை, பச்சைக்கடலை, கடலை, பச்சை பயிறு, என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கு எல்லாமே சாப்பிடுவோம். எது இது பேர் என்ன என்ன ப்ரோ சொல்லுவாங்க? ஃபேன்டைல். ஃபேன்டைல் விசிறி பால். அது காக்டெயில்ன்றது? காக்டெயில்ன்றது தலையில் இது மாதிரி இருக்கும் கொண்டவுறேன். காக்டெயில்ன்றது வந்து இந்த பிரீடு, அது வந்து இந்தியன் ஃபேஷன்.
இது வந்து அமெரிக்கன் ஃபேன்டைல் இது வந்து ஃபெதர் அது அதிகமா இருக்கும் இதுல இருக்காது அதுக்கு பாரு இவங்க என்ன பண்றாங்க இதுவும் அவித்துல பண்ணுறா இந்த மூக்கு குட்டியா இருக்கிறதா அது அது அதோடைய ரேட்டும் அதிகமா இருக்குமா வெளியில பேரா இதுதான் டான்ஸா அதுக்கு இது பராமரிப்பு செலவெல்லாம் நிறைய ஆகுமா ஏதாச்சும் டிசீஸ் அந்த மாதிரி டிசீஸ் மனுஷனுக்கு என்னென்ன நோய் வரும் எல்லா நோயும் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் மனுஷனுக்கு வர நோய் எல்லாமே வரும் காய்ச்சல் சளி அதுக்கு அதுக்கெல்லாம் என்ன மெடிஷன் யூஸ் பண்ணுவீங்க நம்ம மனுஷனுக்கு என்னென்ன மெடிக்கல் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே அப்படி யூஸ் பண்ணுவோம் அது அளவு மட்டும் மாறும் சேம் டைம் சேம் பீரியட் அளவு மட்டும்தான் மாறும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்ம நார்மலாக இப்போ நியூரோபியன் டேப்லெட்னு அதிகமாக கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் டெய்லி ஒரு டேப்லெட் கொடுக்கணும் டெய்லி ஒரு நியூரோபியன் அது கொஞ்சம் விட்டமின் இப்போ எப்படி கண்டுபிடிப்பா இதுக்கு சளி வந்துட்டு இருக்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்கு நைட்டில் பூண்டை சாத்தும் போது கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா அது கத்தும் போது நம்ம மனுஷனுக்கு எப்படி கருக்குறதுன்னு சவுண்டு சவுண்ட் அது போகும் மூச்சல் கட்ட கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ரோவை பற்றின டீட்டெயில் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணான்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த ஃபார்மோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்